வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளே எப்படி ஒரு பென்டன் கேரக்டரை கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்சக்னு ஒரு கேரக்டர் இருக்குது, கேனன் போல்ட்னு ஒன்று இருக்குது, பென்டன் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த ரெண்டு கேரக்டரை வச்சு நம்ம புதுசாக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் அந்த நியூ கேரக்டர்ன்றது. இதில் வந்து நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு கேனன் போல்ட்டோட உடம்பை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து உள்ள ஃபேஸ் எல்லாமே நான் அப்சக்கோட கேரக்டர் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் அது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆன ஒரு புது கேரக்டர் நம்ம ஈஸியாக வரைஞ்சிட்டோம். எப்பயும் போலவே லைட்டாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பென்னால் அவுட்லைன் கொடுத்துக்குறோம். அதேமாரி நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் கலரிங் நம்ம ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம கேரக்டர் புது கேரக்டரை வந்து புதுசாகவே காட்டும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, கேனன் போல்டோட அங்கங்கே இருக்கிற அந்த இதில் கேனன் போல்டோட கலர் நான் ஃபில் பண்ணுறேன். உள்ளே உள்ள எல்லா கலருக்கும் நான் வந்து அப்சக்குள்ள கேரக்டர் கலரை நான் ஃபில் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ரெண்டு கேரக்டரும் ஒன்றா சேர்ந்ததுக்கு உண்டானது தெளிவாக பிரித்து காட்டும். உள்ள பாக்கி உள்ள கலருக்கு எல்லாம் நான் அந்த அப்சக்குள்ள கேரக்டரை அடிக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வீடியோ முதலேருந்து பார்த்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. இதேமாதிரி நீங்களும் புதுசு புதுசாக கேரக்டரை கிரியேட் பண்ணலாம். அதை எனக்கு காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் என்னை மென்ஷன் பண்ணி டேக் பண்ணியே காட்டலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.